If you guys are not subscribed and you're watching this video, subscribe to IndiaGlitz. Bell icon irko, adu ting ting ting, ha, subscribe. பிக் பாஸ் வீட்டில் அடுத்த சண்டைக்கான அடித்தளத்தை இப்போ நாமினேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் த்ரீயோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் நாமினேஷன் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நடக்குது. எமோஷனலாக எங்கேயோ ஹர்ட் ஆனதுனால இப்போ லாஸ்லியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட் பெஞ்சுக்கு வாங்கன்னு கமல் சார் கூப்பிட்டம் காட்டியா, இல்லை கண்டஸ்டன்ஸ் கடுப்பேத்தினம் காட்டியான்னு தெரியல, பட்டு பட்டு பட்டுன்னு மனசில் பட்டுதெல்லாம் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டுருக்காங்க. ஓப்பன் நாமினேஷனில் சாண்டியை மறுபடியும் புல் பண்ணிட்டுருக்கிறதுனால மதுமிதாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சாண்டி அவர் பண்ண தப்புக்கு சாரி கேட்டதுக்கப்புறமாவும் இன்றைக்கு மது இதை பேசினது எனக்கு பிடிக்கல, அதனால மதுமிதா அப்படின்னு சொன்னவங்க சாக்ஷியையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னு தெரியல. அதே சாக்ஷி எவிக்ஷனுக்காக கவினை நாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் கவினை நாமினேட் பண்ணல, பட் இந்த வாட்டி நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா சில விஷயங்களை அவர் ஓப்பனாக பேசியிருக்கலாம்னு சொல்கிறாங்க, பட் ஓப்பனாக பேசினங்காட்டி தானே பிரச்சனையே வந்திருக்கு. ஹானஸ்ட் அந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது செரன் சாக்ஷி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னு கவின் மீன் பண்ணார். அந்த கிரிட்டிசிசமை பர்சனலாக எடுத்துக்கிட்டு லாஸ்லியா ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ள தள்ள ரெடி ஆயிட்டான், லாஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு, மறுபடியும் அவ கூடயே இருக்கா அப்படிங்கிற கோபத்தில் தான் சாக்ஷி இதை பண்ணுறாங்கன்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் கவினும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பொறுமையை சாக்ஷி கிட்டே இழந்துட்டே இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட் பல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஈவன் சேரன் சாரும் கவின் பேரை தான் நாமினேட் பண்ணிருப்பாரு போல. அண்ணா எனக்கு யாரு மேலேயும் கோபம் இல்ல, ஒரே ஒரு ஆளை தவிர, அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அவ என்னென்ன பேசினா என்னென்ன சொன்னான்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ என் பேரை சொன்னதுக்கு அப்புறமா கூட அவ பேரை சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு கவின் தியாகியா பேசினாரு. அவர் தான் போன வாரமே சாக்ஷியோட பேரை சொல்லிட்டாரே, இது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஷோ பாக்குற நம்மளுக்குமா தெரியாது. இந்த ட்ரையாங்கிள் பிரச்சனையில எப்பவுமே சரண் சாக்ஷியோட பக்கம் தான். அதே மாதிரி தான் நினைக்கிறேன் கன்வே பண்றதா மொஹின் தர்ஷன் ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே ரேஷ்மா பாம்புப்பட்டி டாஸ்க்ல சேரன் தன்னை திட்டினதுனால சேரன் சார் பேரை நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஓபன் நாமினேஷன்னால பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பல சண்டைகள் இந்த வாரம் வீட்டுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா ரேஷ்மாவும் லாஸ்லியாவும் இந்த வாரம் நாமினேஷன்ல வர வாய்ப்பிருக்கு. மீரா வந்து நீங்க பிக் பாஸ்ல நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸாக்ட் கரெக்டர். அவங்க அப்படிதான் ரொம்ப எல்லா விஷயத்தையும் மேனிபுலேட் பண்ணி பேசுறதுன்றது வந்து மீராவோட யூஷுவலான விஷயம். அவ ஒரு சைக்கோவா இல்ல அவளுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு வந்து சத்தியமா இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. இந்த பார்த்திபன் பார்த்து வடிவேல் சொன்னாங்க புரிஞ்சுக்கிறது ஒரு தனி மூளை கூடுறா அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு நிலைமைகளை தள்ளப்பட்ட இவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு புரியல.